ஹாய் சிட்டி ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை பார்த்தெல்லாம் கூட ரொம்ப நாள் ஆகுது. ஏன் நீ வீடியோ போடல? ஏன் வீடியோ போடல? சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். எதனால் வீடியோ போடலைன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற எங்கள் தம்பி, மை ஹஸ்பண்ட் எல்லாம் ட்ரிப்பு போயிட்டாங்க. எல்லோரும் கேரளா ட்ரிப்புன்னு மூணு நாள் கிளம்பிட்டாங்க. எப்போ ஃப்ரைடே போனது, இப்போ தான் எல்லாம் ரெண்டு மூணு நாள் ஆச்சு. எல்லாம் வந்து சேர்ந்து ரெஸ்ட் எடுத்து எல்லாம் இதாகிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து வீடியோ எடுக்கவும் தெரியாது, அப்படி எடுத்தாலும் அதை அப்லோட் பண்ணவும் தெரியாது, எடிட் பண்ணி. அதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் எடுத்தாலும் வேஸ்ட்டு தானே. நம்மளும் ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட்டில் இருந்துட்டோம் ஜாலியாக. இப்போ ஆறு ஏழு நாள் ஆயிடுச்சு. கமெண்டில் வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க, ஆறு நாள் ஆயிடுச்சு இன்னும் வீடியோ வரல வரலன்னு. எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது. உங்கள் எதிர்பார்ப்புக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், அது ரொம்ப நன்றி. ஆனால் இருந்தாலும் இவங்க கேரளா போனாங்க. கேரளா 10,000 எடுத்துகிட்டு போயிட்டு அதை தான் செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்களே கொஞ்சம் வந்து பாருங்கள். போன டைம் வந்து கேரளா ட்ரிப் போயிருந்தாங்க, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கும்போது. அப்போ போயிருக்கும் போது கூட நமக்கு சாரீஸ், கேரளா சாரீ இருக்கு இல்லையா, அது அப்புறம் ரெண்டு மூணு சுடி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த டைம் போயிட்டு ரொம்ப அநியாயங்க. புரியுங்க, நீ நான் காட்டுறேன் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு. அவ்வளோ எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டு எங்க பாரு. தட்டடாய் இது, ஆ இங்கே இருக்கு பாருங்க. இது ரெண்டு தான் இருக்கு, வெளியே வந்துடுவோம் லைட்டிங் பார்த்தது. இது ரெண்டு தான் அவங்க வாங்கிட்டு வந்தது. இது வந்து ரெனிஸ்க்கு, ரெனிஸ்க்கு சீரக மிட்டாயா. இது பாருங்கள், மூணு இருக்கு, அஞ்சு டப்பா வாங்கிட்டு வந்தது. பரவாயில்ல, என் தம்பியாவது மூணு வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனால் எங்கள் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ஆனால் ரெண்டு தான் வாங்கிட்டு வந்துருக்காரு. அது வந்து காலி ஆகிடுச்சு, இப்போ மூணு இருக்கு. இது வந்து கேரளா டீத்தூள், பரவாயில்ல மாட்டேங்குது பாருங்க. ஓப்பன் பாருங்க, கொஞ்சமாக கொட்டிக்கணும். கேரளா டீத்தூளா இது வந்து எனக்கா, அது வந்து ரெனிஸ்கா. எப்படின்னு பாருங்கள், 10,000 ரூபா செலவு பண்ணதில் இதுதான் எங்களுக்கு மிச்சம், வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எப்படி மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். என் தம்பி வந்து தீபிக்காக டீ தூள் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து என்னோடய புருஷர் என்னென்னு அவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்தார். அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அவர் வந்து என்ன நேந்திர சிப்ஸ் ஒரு பாக்கெட்டு, அதுக்கப்புறம் குட்டீஸ்க்காக தான் அந்த என்னடா சீரக மிட்டாய், அது வந்து ரெண்டு பாட்டில். அது ஒருவேளை சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிருக்கும் போலாங்க, அதனால் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே. அவ்வளோதான். அவங்க கேட்டேன் ஏன் எதுவும் வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு, எங்கேயும் நிறுத்தலை, அதுவும் மழை வர பேஞ்சிட்டே இருந்துச்சோமா, அதனால தான் எங்கேயும் வாங்க முடியலன்னு சொன்னாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியாக போய் அவங்க சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கும் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து பாய்ஸ் மட்டும் எல்லாம் சேர்ந்து போனாங்க. சரி, அவங்க இப்போதைக்கு என்ஜாய் பண்ணாங்க, நாம் வந்து நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோடு போனாங்கன்னா நாமளும் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நாளையிலேருந்து வீடியோஸ் வரும், கண்டினியூஸாக பாருங்கள். இதுவும் நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், ஆனால் இப்போ வந்து நாளையிலேருந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். கீப் சப்போர்ட் அண்ட் வாட்சிங். பாய்.